குழந்தைங்களோட போனீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் மண்மதிலைக்கு வந்தோம், அதுக்கு டிக்கெட்டை மாற்றி விட்டாங்க, அதனால போய் உட்கார வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா நாங்கள் இங்கே வர போகிறோம். படம் ஒன் டைம் பார்க்கலாம் அவ்வளோதாண்ணா. ஏன் ஒன் டைம்னா திலுக்கு திட்டு மாதிரி எதிர்பார்த்து வந்தோம், அதனால் அந்த மாதிரி இல்லை. சும்மா ஏதோ கிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபேமிலியோடு போனீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். சிவா காமெடி பண்ணலண்ணா, அவர் காமெடி பண்ணியிருந்தால் ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கிங்ஸ்லி ஒன் ரெண்டு இடத்துல கவுண்டர் அடிக்கிறாரு, அது மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆ, போர் அடிக்குதுன்னா எப்படி சொல்கிறது, பேயை கலாய்க்கிறேன்னு பண்ணுறாங்க, ஆனால் அந்த எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது அந்த இடத்துல, அவ்வளோதான். நமக்கு சிரிப்பு வர மாட்டேங்குது, ஒரு ரெண்டு பேர் உள்ளே சிரிக்கிறாங்க, எனக்கு சிரிப்பு வரல, அவ்வளோதான். தூங்கலை, ஃபோன் தானே ஓண்டிக்கிட்டுருக்காங்க உள்ளே எல்லோரும். ஒரு மொத்தமே பத்து பேர் தான் வந்திருக்காங்க, அதில் அஞ்சு பேர் தூங்குறாங்க, நாங்கள் ரெண்டு பேர் வந்துட்டோம், மீதி மூணு பேர் வெளியே வந்து உள்ளேருந்து வருவாங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. பாட்டு ஒரு பாட்டு தானா, அது ஏதோ சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. அது இன்னும் வரல, இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அது அளவுக்குலாம் பொறுமை இல்லை, அது வர்ற மாதிரி தெரியலை. அதான் கிளைமேக்ஸ் வந்துருச்சு, அது தெரில எதுக்கு வச்சாங்கன்னு. ஆனந்த்ராஜ் வேலை வந்துட வெள்ளக்காரமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல, அவ்வளோதான். குழந்தைங்களோட போனீங்கன்னா ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் மண்மதிலைக்கு வந்தோம், அதுக்கு டிக்கெட்டை மாற்றி விட்டாங்க, அதனால் போய் உட்கார வேண்டியதாக போச்சு. இல்லைன்னா நாங்கள் எங்கே வர போகிறோம். படம் அந்தளவுக்கு ஒர்த் இல்லை ப்ரோ, ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை. ஓரளவு பார்க்கலாம், ஏன்னா ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கிட்ஸோட என்ஜாய் பண்ணி பார்க்கலாம், வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் நம்ம எதிர்பார்த்து வந்ததே காமெடி தான், ஃபுல் ஃப்ளெஜ்ட் காமெடி ஸ்பூஃப் பண்ணியிருக்காங்க, நிறைய படத்தை கலாய்ப்பாங்கன்னு நினச்சா வந்திருக்கோம். ஆனால் இந்த படத்தையே கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய சீன்ஸ், அந்தளவு ஒர்க் ஆகலை. ஆல்ரெடி பார்த்த காமெடியே வச்சு வச்சு ஓட்டியிருக்காங்க. ஸோ தில்லுக்கு துட்டு ஒன்று டூ அது எல்லாத்துலேயுமே பார்த்தது தான். ஸோ இந்த வாட்டி அந்த காமெடியெலாம் அந்தளவு ஒர்க் ஆகலை, சிரிப்பு வரல. ஒரு சில காமெடியெலாம் நல்லா இருக்குது, ரிடின் கிங்ஸ்லி காமெடியெலாம் ஒர்க் ஆகிருக்கு, மிச்சி சிவாதும் ஓரளவு ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் பெரும்பாலுமாக ஒரு ரெண்டரை மணி நேரமும் அந்த காமெடி ஒர்க் ஆகல தான், ஒரு ரெண்டு நிமிஷம் ஒர்க் ஆகிற காமெடி படம் ஃபுல்லாக ஒர்க் ஆகல, அதான் பிரச்சனை ப்ரோ. ஸ்டோரி அதே ஸ்டோரி தான் ப்ரோ, தில்லுக்கு துட்டில் என்ன ஸ்டோரியோ அது டூவில் என்ன ஸ்டோரியோ அதே ஸ்டோரி தான் இங்கேயும். அதே பேய், அதேமாதிரி பழைய காலத்தில் வந்து பழி வாங்க போகுது ஹீரோயினை எப்படி தப்பிக்கிறாங்க, அதே ஒரு பேசிக்கான அதே ஸ்டோரி தான், பெரிய சேஞ்சஸே கிடையாது ப்ரோ. ரெட் அண்ட் கிங்ஸ் ரோல் நல்லா இருந்தது ப்ரோ, மற்றபடி யார் ரோல் நல்லா இல்லைன்னா, மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த ரோல் நல்லா இல்லை. மிச்சி சிவா யாருமே அவ்வளோ நல்லா இல்லை. காமெடி தான் ஒர்க் ஆகலையே, அதான் பிரச்சனையே. ஒரு சில காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அவ்வளோதான். ஒரு வாட்டி பார்க்கலாம், அதுக்கு மேலே பார்க்க முடியாது, நல்லா இல்லைண்ணா அவ்வளோவா. இந்த காமெடி ஏதோ காமெடி சொல்ல முடியாது, அதை காமெடின்னு சொல்ல முடியாது, காய்ச்சிருக்காங்க அவ்வளோதான். காமெடி இல்லை, மொக்கடிச்சிருக்காருண்ணா எல்லாரையும் அவ்வளோதாண்ணா. ஏதோ ஒரு வாட்டி பார்க்கலண்ணா அவ்வளோதாண்ணா, வேறு மொத்தபடி எதுவுமே இல்லைண்ணா. காமெடி காமெடி கிடையாது, மொக்கடிச்சிருக்காங்க அவ்வளோதான். பேயெல்லாம் இதில் கிடையாதுண்ணா, எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நல்லா ப்ரோ படம், ஓரளவுக்கு ஃபன்னாக இருந்தது, எக்ஸைசிவா நல்லா நடிச்சிருந்தார், அவ்வளோதான். படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான், நல்லாவுக்கு இல்லை ப்ரோ சொல்லிக்கிற அளவுக்கு. சிவா நல்லா பண்ணியிருக்காரு அவ்வளோதான், சிவா ஃபைன். இந்த அளவுக்கு இல்லை, கவுண்டர் எல்லாமே கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், படம் ஒரு வாட்டி பார்க்கலாம், அந்த அளவுக்கு பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. ஸ்டோரிலாம் ஹாரரும் இல்லை, ஓரளவுக்கு ஃபன்னாக போகுது படம் அவ்வளோதான். நல்லா இல்லை படம், கதையே இல்லை, ஒரு காமெடியும் இல்லை, எதுவுமே இல்லை. படம் பார்க்கலாம்னு போனோம், படமே இல்லை அவ்வளோதான். ஆஹா, சிவாவுக்கு சுத்தமாக காமெடியே இல்லை. பண்ண கிங்ஸ்லி நல்லா பண்ணியிருந்து நல்லா பண்ணியிருக்காரு. வேற யார் காமெடியும் ஒர்க் அவுட் ஆகல அந்த அளவுக்கு. ஸ்டோரி ஃபுல்லாக ஜாலி கான்செப்ட் வச்சு தான் எடுத்திருக்காங்க, ஆனால் அந்த அளவுக்கு எதுவும் வரல, ஒர்க் அவுட் ஆகல எதுவும். படம் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம், எல்லா காமெடி ஆக்டரும் இருக்காங்க, சின்ன பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். காமெடி ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் காமெடி தான், லாஸ்ட்ல மார்வெல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆ, அனிமேஷன்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, ப்ளஸ் அதுதான் படம் ஃபுல்லாக மைனஸ் தான், அதான் அதை சொல்லிட்டு போகிறாங்களே அவ்வளோதான். என்னவோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது, அது எல்லாம் ஒன்றும் அந்தளவுக்குலாம் இல்லை, அதெல்லாம் ஓகே, நாட் பேட், அவ்வளோதான். எதுவுமே இல்லை படத்தில் எதுவுமே இல்லை, மைனஸ் தான், ஃபுல்லாக மைனஸ் தான். சிவாவோட காமெடி ஓகே, நாட் பேட், அது எப்பயும் போல தான் இருக்காரு. கிங்ஸ்லி நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, கிங்ஸ்லி நல்லாவே பண்ணியிருக்காரு. ஏன் பார்க்கலாம், போர் அடிச்சா பார்க்கலாம், ஒன் டைம் நல்லா நல்லா இருந்தது படம். சரி இல்லை சார், படம் வேஸ்ட்டு தான் சார், ஒன்றும் அந்த அளவுக்கு நான் தேட்டரில் வந்து பார்க்குறதுல வருத்த இல்லை. ஸோ சார், படத்தில் எதுவுமே இல்லை சார், அதான் பிரச்சனை. இப்போ சார் அதான் இந்த பிளேடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படி தான் இருக்குது காமெடிலாம்.
சும்மா செகண்ட் ஹாஃபில் மட்டும்தான் சார் கடைசிக்கு வந்த சீன் மட்டும் அந்த பேய் வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது, அது மட்டும்தான் ஓரளவு சிரிக்கிற மாதிரி இருக்குது சார். ஃபஸ்ட் ஹாஃபில் ஆனந்த்ராஜ் சார்லாம் போட்டு பிளேடு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே சார், அவரும் நிக்கி கல்ராணி இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் சார் ஓரளவு ரோல் நல்லா ப்ளே பண்ணியிருக்காங்க. மீது யாருமே வந்து ரொம்ப சூப்பரோ இல்லை ஓகேன்ற அளவு கூட எதுவும் இல்லை சார். சிவா சார்லாம் இப்போ முன்ன குட்டி குட்டி சீனில் பண்ண ஜோக்கை இந்த படம் ஃபுல்லாக பண்ணியிருக்காரு. ஸோ அந்தளவு எதுவும் இல்லை சார். மொபைலில் ஹெச்டி பிரிண்ட் வந்தாலே பார்த்துக்கலாம்.